சிறந்த நைட் க்ரீம் ஒன்று உங்களுக்கு பொருத்தமானதை எவ்வாறு தெரிவு செய்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமாகவும், அதனை எவ்வாறு பாவிப்பது என்பது சம்பந்தமாகவும், அதில் என்ன பிரயோசனங்கள் உள்ளது என்பது பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் தர உள்ளோம். முழுமையாக பார்த்து நன்மையடையுங்கள். இந்த நைட் க்ரீம் எதுக்கு பிரயோசனப்படுதுன்னு சொல்லும்போது, நிதிரைக்கு போவதற்கு முன் இந்த க்ரீமை பாவித்து கொண்டு தூங்கி காலையில் எழும்பும் போது அந்த ரெஸ்டிங் பீரியடில் உங்களுடைய தோல் நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. தோலில் ஏற்பட்டுள்ள சில சில ரிப்பேர்ஸ்கள் நடைபெறும் இந்த கலங்களில் ஒவ்வொரு நாளங்களுக்கு வயது கூடிக்கொண்டு போகுது. அதனால் என்ன நடக்குது, எங்களோட கொலாஜன் லேயர்ஸ் குறைந்து கொண்டு போகுது. அடுத்து சில நேரத்தில் நாங்கள் வெயிலில் போகிறதால சில டார்க் பேச்சஸ் எங்களோட அல்லது டார்க் ஸ்பாட்ஸ்கள் ஏற்படுகிறது. இவை எல்லாவற்றையும் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இரவு. இந்த இரவு நேரங்களில் நீங்கள் நல்ல ஒரு க்ரீம் ஒன்று தெரிவு செய்து நீங்கள் பாவிப்பீர்களானா அது உங்களோட தோலுக்கு மிகவும் நன்மையாக முடியும். அநேகமான நைட் க்ரீம்ஸ்களை எடுத்துக்கொண்டால் எப்போதும் தோலுக்கு தேவையான அளவு ஈரலிப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸ் மற்றது இன்னும் மேலதிகமாக சில வகையான முக்கிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் எந்தெந்த பிரச்சனை, உங்களோட தோலில் டைப் எப்படி, உங்களோட வயசு என்ன, உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, என்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதற்குரிய இந்த நைட் க்ரீம்ஸ்களை நீங்கள் தெரிஞ்சு அதைகளை பாவிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் நன்மையாக அதுக்கு அந்த நைட் க்ரீம்கள் அமையும். இந்த வீடியோவில் நாங்கள் முதலாவது பார்க்குறது இந்த க்ரீம் ஒரு பெஸ்ட் ஓவரால் நைட் க்ரீம் என்று கருதப்படுகிறது. கொஞ்சம் ஆக்களுக்கு கூடின ஆக்களுக்கு இது மிகவும் நல்லது. அந்த தோலை வந்து கொஞ்சம் டைட் ஆக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறன்னு ஒரு கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக ரெட்டினால் என்ற பொருள் காணப்படுது, அடுத்தது நியசினமைட் காணப்படுது, அடுத்து பெப்டைட்ஸ் காணப்படுகிறது. மற்றது இதில் மெயின் ஃபங்க்ஷனாக தொழிற்படுறது உங்களோட தோலை கொஞ்சம் பிரைட்டாக ஆக்குறதுக்கு, ரெண்டாவது கொஞ்சம் உங்களோட வைட்னிங் ப்ரோசஸ் ஒன்று இதால் ஏற்படும். அடுத்தது உங்களோட தோல் வந்து தொங்கி கொண்டிருக்கிற தோல் வந்து கொஞ்சம் ஃபேமாக வைக்கிறதுக்கு உதவி செய்து, மற்றது உங்களோட தோல் வந்து மிக மென்மையாகவும் இதில் காணப்படும். இது முக்கியமாக இந்த க்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கு, அதுவும் வயசு போன ஆக்களுக்கும் மிகவும் நல்லது. அடுத்த ரெண்டாவது க்ரீமாக இருக்கிறது லோரியல் பாரிஸ் லோரியல் ரீ விட்டாலிஃப்ட் வொல்யூம் ஃபில்லர் நைட் க்ரீம். இது தோலை வந்து இந்த கொலாஜன் லேயர்ஸ்களை அதிகரிக்க செய்து, இது தோல் வந்து ஒரு எப்பயும் ஒரு ஃபேமாக வைக்கிறதுக்கு உதவி செய்து, மற்றது ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த தேவையான அளவுக்கு தண்ணித்தன்மையை ஸ்கின்னுக்கு கொடுக்கறதுக்கும் இது உதவி செய்யுது. இதில் முக்கிய இன்க்ரீடியன்ஸாக காணப்படுறது ஹைலரோனிக் அசிட் இருக்குது, அடுத்தது கெஃபீனும் இருக்குது. இதில் முக்கியமான பெனிஃபிட் ஹைட்ரேட்டிங்கும் மற்றது ஃபேமிங் ஆஃப் ஸ்கின்னு நாங்கள் சொல்கிறோம். இதுவும் வந்து ட்ரை ஸ்கின் ஆக்களுக்கு நல்லது, அதே நேரத்தில் வயசு போன ஸ்கின்களுக்கும் இது மிகவும் நல்லது. நம்பர் 7 லிஃப்ட் அண்ட் லூமினேட் ட்ரிபிள் ஆக்ஷன் நைட் க்ரீம் என்றது. இந்த க்ரீம் வந்து தொடர்ச்சியாக ஒரு 4 கிழமை நீங்கள் போட்டு கொண்டிருக்கும் போது இந்த 83 விதமான நாக்கள் சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், அவங்களோட ரிங்கிள்ஸுகள் சின்ன சின்ன தோலில் காணப்படும் ரிங்கிள்ஸ் எல்லாத்தையும் மறைஞ்சு கொண்டு போகிற மாதிரி அவங்க வரைஞ்சிருக்காங்க. மற்றது ஒரு 78 விதமானவர்கள் சொல்கிறது எப்படியாண்டால், அந்த ஃபேஸை கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி இது கொடுக்குது. என்னென்ன தொங்குற மாதிரி இருக்கிற அந்த ஃபேஸ் வந்து லிஃப்ட் பண்ணி, அதாவது உள்ளுக்கு கொலாஜின் லேயர்ஸ் வந்து அதிகரித்து அதை இறுக்கமாக்கி முகத்தை கொடுக்குறது. மற்றது இன்னும் 81 விதமான ஆக்கள் இந்த பாவிச்சாக்கள் சொல்கிறது, அவங்களோட டோன் வந்து சேம் டோனாக மாற்றி கலரும் வந்து நல்ல அவங்களோட ஒரு பிரைட்னஸ்ஸாக ஸ்கின்னு கொடுக்கு. மற்ற இதில் முக்கியமாக இதில் சேர்க்கப்பட்டுள்ள இன்க்ரீடியன்ஸ் வந்து விட்டமின் சி இருக்குது, ஹைலரோனிக் அசிட் இருக்குது, ரெட்டினாலும் காணப்படுது. அதனால் ஒரு இலிமினேட்டிங் ஒரு இதொன்று காணப்படுது. இது முக்கியமாக யாருக்கு பொருத்தமெண்டா, ஒரு டல்லாக காணப்படுற ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கும் ஒரு வயது போன ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கும் இது மிகவும் பொருத்தமான ஒரு க்ரீம் உண்டு.
ஒரிஜின்ஸ் ஹைட்ரேட்டிங் மாஸ்க்னு சொல்கிற ஒரு க்ரீம் உண்டு. இது வந்து இந்த தோலுக்கு தேவையான ஹைட்ரேட்டிங் இதை மிகவும் அதிகரிக்கக்கூடியது. இதை நீங்கள் போட்டோடனே ஒரு 6 மணித்தியாலத்துக்குள்ளே இதில் ஹைட்ரேட்டிங் இது வந்து அதிகமாக இருக்கும். தோல் வந்து நல்ல ஒரு ஈரெளிப்பான தோலாக உங்களுக்கு காணப்படும். இதில் முக்கியமாக காணப்படுற இன்க்ரீடியன்ஸ் வந்து நியசினமைட், ஹைல்ரோனிக் ஆசிட் மற்றும் கிளிசரின் காணப்படுது. இதில் முக்கியமான தொழிலாக நாங்கள் பார்க்குற இதில் உள்ள நன்மைகள், ஒரு மாய்ஸ்சரைசிங் அதிகமாக செய்து மற்றது எங்களோட தோலுக்கு தேவையான ஹைட்ரேஷனை கொடுக்குது, ஹைட்ரேட்டிங் கெப்பாசிட்டியும் அதிகரிக்குது. இதை யார் கண்டால் நார்மல் ஸ்கின்னிலிருந்து ட்ரை ஸ்கின், நார்மல் ஆக்கள்லேருந்து ட்ரை ஸ்கின். எக்ஸுவியன்ஸ் ஏஜ் ரிவர்ஸ் நைட் லிஃப்ட் என்று சொல்கிற க்ரீம் உண்டு. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம் உண்டு. எங்களோட ரிங்கிள்ஸ் எல்லாம் முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாத்தையும் இது வந்து குறைக்கிறதுல மிகவும் ஒரு 4 கிழமைக்கு தொடர்ந்து பாவிச்சு கொண்டு வாராக்கள் சொல்கிறாங்க, நன்றாக குறைக்குது வேண்டும். பட் தோல் வந்து ஒரு ஃபேம்னஸ் வந்து இருக்காது, டிசைக்கிங் தொங்கி கொண்டு இருக்கிற தோல் வந்து ஒரு இதாக இருக்கு. இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸாக காணப்படுறது கிளைகோலிக் ஆசிட் இருக்குது, அடுத்தது பெப்டைட்ஸ் இருக்குது, அடுத்தது ரெட்டினாலும் காணப்படுது. பட் இது ஒரு நல்ல க்ரீம் ஏஜ் அண்ட் ஏஜிங் ஸ்கின்னுக்கு, வயசு போன ஆக்கள்களுக்கு மிகவும் நல்லது. அது பெஸ்ட் நைட் க்ரீம் ஃபார் டார்க் ஸ்பாட்ஸ். மற்றது சிலருக்கு வந்து இந்த டார்க் ஸ்பாட்ஸுகள் முகம் நிறைஞ்சு காணப்படும், அவங்களுக்கு இது நல்ல உகந்தது. இது பேர் அல்ஜெனிஸ்ட் ஓவர்நைட் ரெஸ்டோரேட்டிவ் க்ரீம்னு சொல்கிற. இதில் முக்கியமாக காணப்படுறது விட்டமின் சி காணப்படும், விட்டமின் இ காணப்படும், அடுத்து பெப்டைட்ஸ் காணப்படுகிறது. இது முக்கியமாக டார்க் ஸ்பாட்டுகள் இருந்தால் அதுகளை குறைக்கும், மற்றது உங்களோட முகத்தை வந்து பிரைட் ஆக்கும், கருப்பாக இருக்கிற அதை வந்து ஒரு வெண்மையான ஒரு பிரைட் கலர் ஒன்று தரப்பாக்கும், மற்றது மாய்ஸ்சரைசிங்கும் உங்களோட தோலுக்கு கொடுக்கும். மற்ற மிக நல்லது ட்ரை ஸ்கின்னுகளுக்கு நல்லம், அதே நேரத்தில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்டா ஒரு பக்கத்தில் ரேஷா கருப்புகள் மாதிரி இருக்கிற அப்படியான இதுகளுக்கு ஸ்கின்னுகளுக்கு மிகவும் உகந்தது. நாங்கள் தரது 7வதாக இந்த க்ரீம் வந்து பெஸ்ட் நைட் க்ரீம் ஃபார் அக்னி ப்ரோன் ஆக்கள். சாதாரணமாக ஒயில் டைப்பான ஃபேஸ் இருக்கிறார், இப்போ அங்கே அவங்களுக்கு ஏதாவது க்ரீம் ஒன்று போட்ட உடனே அவங்களுக்கு முகப்பருக்கள் வர தொடங்கும், அப்படியான ஆக்களுக்கு இது மிக மிக நல்லது. இது சொல்கிறது 7 ஹைட்ரா லியூமினஸ் ஓவர் நைட் ரிக்கவர் க்ரீம்னு சொல்லுவோம். இது அவ்வளோ ஹெவியாக இருக்காது, மற்ற க்ரீம் எல்லாத்தையும் நீங்கள் போடுற நேரத்தில் ஹெவினஸ், என்னோட ஹெவியான க்ரீமாக இருக்கிறது. இந்த முகப்பரு வரக்கூடிய ஆக்கள் ஒயிலி ஃபேஸ் ஆக்களுக்கு உகந்தது அல்ல, இது ஒரு லைட்டாக இருக்கும். மற்றது இது வந்து ஸ்கின் வந்து உடனே இதை அப்சர்வ் பண்ணக்கூடியது. மற்றது முக்கியமாக இதில் காணப்படுற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தா விட்டமின் இ இருக்குது, மற்றது கிளிசரின் காணப்படுது. மற்ற இவங்க எப்படியான ஆக்கள் பாவிக்கலாம்ன்றா ஒயிலி ஃபேஸ் இருக்கிற ஆக்களுக்கு நல்லது, அல்லது ஒயிலி அண்ட் ட்ரை சேர்த்து ஒரு காம்பினேஷன் ஃபேஸ் ஆக்களுக்கு நல்ல. மற்றது சிலருக்கு எதை போட்டாலும் திடீர்னு அக்னி வரக்கூடிய பிம்பிள்ஸ் வரக்கூடிய தோல் இருக்கிற ஆக்களுக்கும் இது மிகவும் உகந்த ஒரு க்ரீம். ஒரு ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் அல்ல, சிறந்ததொண்ட தெரியணும் என்றதுக்காகத்தான் சிறந்ததில் உங்களுக்கு இதில் வழங்கி கொண்டிருக்கிறோம். மற்றது இந்த க்ரீம்கள் வந்து எல்லா கடையிலையும் இருக்குமென்று தெரியாது, அநேகமாக நீங்கள் இது ஆன்லைனில் நீங்கள் தேடினா இதுக்குரிய ஃபோட்டோகிராஃப் எல்லாம் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். ஆகவே உங்களுக்கு வசதியாக இருக்கும். உங்களோட முகத்தை முழுக்க வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் எந்த பியூரிட்டியும் இல்லாமல் இருந்தால், சிலர் டோனர் பாவிக்கிறாக்கள் இருந்தால் டோனரை நீங்கள் பாவிச்சு முழு ஃபேஸை செய்துட்டு கடைசியாக அந்த க்ரீமை பாவிச்சு வந்தால் நல்ல தினசரி நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.